பொதுவா நாம சாப்பிடுற உணவுல கருவேப்பிலை இருந்ததுன்னா முதல்ல அதை வெளில தூக்கி போட்டுட்டு தான் அந்த உணவையே சாப்பிடுவோம். ஆனா அந்த கருவேப்பிலையில உள்ள சத்துக்கள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கண்டிப்பா கருவேப்பிலையே சாப்பிடுவீங்க. 3 மாதம் வெறும் வயிற்றுல கருவேப்பிலைய சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல 15 கருவேப்பிலை இலைய சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா வயிற்று சுத்தி இருக்கிற அதிகப்படியான கொழுப்புகள் கரைஞ்சி உடல் எடை குறையும். ரத்த சோகை இருக்கிறவங்க காலையில ஒரு பெருச்சம்பழத்தோட கொஞ்சம் கருவேப்பிலைய சாப்பிட்டுக்கிட்டு வந்தா உடம்புல ரத்த சிவப்பணுக்களோட அளவு அதிகரிச்சு ரத்த சோகை நீங்கும். சக்கரை நோயினால பாதிக்கப்படுறவங்க தினமும் காலையில கருவேப்பிலைய பச்சையா சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு சீராக இருக்கும். கருவேப்பிலை உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதோட நல்ல கொழுப்புகளை அதிகரிச்சு இதய நோய், அப்புறம் பெருந்தமனி தடிப்பு இது போன்ற பிரச்சனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு தரும். நீண்ட நாள் செரிமான பிரச்சனையினால அவஸ்தப்படுறவங்க அதிகாலையில வெறும் வயத்துல ஒரு 15 கருவேப்பிலைய மென்னு சாப்பிட்டா போதும், செரிமான பிரச்சனையெல்லாம் காணா போயிடும். கருவேப்பிலைய தினமும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தா முடியோட வளர்ச்சியில நல்ல மாற்றத்தை காண முடியும், முடி நல்லா கருமையா இருக்கும். சளி பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெறணும்னா 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடிய தேன் கலந்து தினமும் 2 வேளை சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உடம்புல தேங்கி இருக்கிற சளியெல்லாம் முறிஞ்சி வெளியே வந்துடும். கருவேப்பிலைய தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தா கல்லீரலில் தங்கி இருக்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் வெளியேறிடும். மேலும் கருவேப்பிலையில உள்ள வைட்டமின் ஏ, அப்புறம் சி, இதெல்லாம் கல்லீரலை பாதுகாப்பதோடு சீரா செயல்படவும் வைக்குது. வயசானவங்க கருவேப்பிலைய சார் எடுத்து அந்த சாரை குடிச்சுக்கிட்டு வந்தாலே அது பார்வை கோளாறுகளை தடுக்கிறதோட முதுமையில ஏற்படுற கண்புரை நோயோட தாக்கத்தை குறைக்கும். மலச்சிக்கலால அவசப்பட்டு இருக்கிறவங்க 4-5 நாட்கள் கொஞ்சம் கருவேப்பிலைய வெயில் நிழல்ல உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கணும். அதுலேருந்து 1 டீஸ்பூன் கருவேப்பிலை பொடியோட தேனை கலந்து சாப்பிடணும். இப்படி தினமும் 2-3 முறை சாப்பிட்டுட்டு வந்தா மலச்சிக்கல்ல இருந்து உடனே நிவாரணம் கிடைக்கும். கர்ப்பிணிகளுக்கு காலையில கொஞ்சம் சோர்வா இருக்கும். இதை தவிர்க்கணும்னா 10 கருவேப்பிலை இலைகளை அரைச்சி சாறு எடுத்து அதோட 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, அப்புறம் 1 டீஸ்பூன் தேனை கலந்து பருகணும்.